வெல்கம் டு ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல். பெஸ்ட் நீட் கோச்சிங் சென்டர்னா அது ஆர்ஜிஆர் அகாடமி தான். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இமிடியா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. கோவிந்த்ராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்மளுடைய ஆர்ஜிஆர் அகாடமி ஆப் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அதில் நிறைய டெஸ்ட் சீரீஸ், ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ், ஆன்லைன் கிளாஸஸ், ஆஃப்லைன் கிளாஸஸே வந்து டைரெக்டாக லைவ் கிளாஸஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் டவுன்லோட் பண்ணலன்னா லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரவுண்டு டூ கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நடந்துட்டுருக்கு இல்லையா, 28/8/2023. இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் லாஸ்ட். நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆயிட்டு இருக்கு, நான் இந்த ரவுண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாமா வேணாவா, எனக்கு வந்து ஏற்கனவே எடுத்திருக்கேன் நான் சீட்டு, நான் திருப்பியும் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா வேணாவா. இது பாருங்க, லாஸ்ட் நேரம் வரைக்கும் இந்த டவுட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு சரியா. இதை பத்தி நீங்க எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரைட், ஓகே. டிசைட் பண்ணிட்டீங்களா பெட்டர் காலேஜ் வேணும் அப்படின்னா ரீ அலாட்மெண்ட்டே ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க. பெட்டர் காலேஜ் வேணும் அப்படின்னா கொடுங்க, நீங்க பாருங்க இந்த காலேஜ் எனக்கு கிடைச்சா போவேன் அப்படின்றது மட்டும் நீங்க சாய்ஸ் பில்லிங்ல கொடுங்க. அதே போல மேனேஜ்மெண்ட்ல கூட எனக்கு வேணும் அப்படின்ற காலேஜஸ் மட்டும் போடுங்க, தேவையில்லாத காலேஜஸ் எல்லாம் ஃபில் அப் பண்ண. சார் எனக்கு இப்ப நான் தேவையில்லை நினைக்கிறேன் சார், அடுத்த ரவுண்டு வேணும்னா நான் என்ன பண்றது அப்படின்னா, அப்ப தேவைன்றதை நீங்க கரெக்டா டிஃபைன் பண்ணல. எந்த காலேஜ் உங்களுக்கு வேணும் வேணாம் அப்படின்றத நீங்க இன்னும் டிஃபைன் பண்ணாம இருக்கீங்க சரியா. தேவையில்லாத பதட்டப்படாதீங்க. அதே போல எனக்கு வந்து செகண்ட் ரவுண்ட்ல வந்து அலாட்மெண்ட் எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால கிடைக்கலாம், டீம்டு யூனிவர்சிட்டியில நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமோ தாராளமாக டீம் யூனிவர்சிட்டியில சீட் எடுத்துக்கலாம் ரைட்டா. அதனால அதை பத்தியெல்லாம் ஆல் இண்டியா கோட்டால நம்ம போட்டிருக்கோம். ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட பாசிபிள் ஆல் இண்டியா கோட்டால, அதனால வருத்தப்பட தேவையில்லை. மைண்டை ஃப்ரீயா வச்சுங்க, ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க, தேவையில்லாத கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மார்க் இருக்கு, செகண்ட் ரவுண்டுக்கு வந்து வேண்டாம் விட்டுரலாம், அடுத்த வருஷம் நான் வந்து பெட்டர் காலேஜ் போகலான்னு தேவையில்லாம ஒரு வருஷம் வெயிட் பண்ணி திருப்பியும் வந்து ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து போயிடுங்க. அதே போல பிடிஎஸ் போலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. பிடிஎஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். எம்பிபிஎஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எம்டி வந்து பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல சம்பாதிக்க முடியும். பட் பிடிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூஜி கோர்ஸே வந்து ஏன்னா நிறைய வந்து சர்டிபிகேட் கோர்சஸ் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து இண்டிவிஜுவலா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, முடிச்சு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்கம் வந்து 3.45 lakhs வரைக்கும் போகுது. நீங்க எந்த இடத்துல வந்து நீங்க வந்து உங்களுடைய கிளினிக் வைக்க போறீங்க அப்படின்றதுதான் இம்பார்ட்டன்ட். மற்றபடி எல்லாம் ஒன்றும் விஷயமே கிடையாது. ஈஸி நீங்க சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பிடிஎஸ்ல இருக்கு. அதனால கிடைச்சிது கவர்மெண்ட்ல கிடைக்குது இல்ல செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்ல கிடைக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுங்க. என்ன கிளினிக் செட் பண்றப்ப ஒரு இனிஷியல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்க பத்தி ஒரி பண்ணாதீங்க. அதுக்கெல்லாம் லோன் கொடுக்கறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க சரியா. ஃபர்தரா உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும், 9176552121 இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட பேசுங்க. தேங்க்யூ.